ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம். முருகனை நினைத்தாலே கஷ்டங்களும் கடின சோதனைகளும் ஓடிவிடும். முருகனின் அருள் பெற பாடப்படும் கந்தசஷ்டி கவசத்தை பாடுவதால் எப்படிப்பட்ட பலன்களை பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கந்தசஷ்டி கவசத்தை தினமும் படிப்பதால் நம் உடலில் ஒருவித நேர்மறை ஆற்றல் பரவி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். அதனால் நம் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். கந்தசஷ்டி கவசம் சொல்லும்போது நம் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு வேல் காக்குமாறு பிரார்த்திக்கின்றோம். உதாரணமாக ஒரு சில வரிகளை பார்ப்போம். கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க, நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, பேசிய வாய்தன பெருவேல் காக்க, கண்ணம் இரண்டும் கருணைவேல் காக்க, எண்ணிலும் கழுத்தை இனியவேல் காக்க என்று இப்படியே உடலில் ஒரு அங்கம் விடாமல் வேல் காக்க என்று கூறுகின்றோம். இப்படி தினசரி நாம் வாயால் ஒவ்வொரு அங்கங்களை பற்றி சொல்லும் போதும் நமது மனது அந்த அங்கத்தில் நிலை கொள்கிறது. மனது தியானிக்கும் அங்கத்தினை நமது மூளை தானாகவே ஒரு சில வினாடிகள் கூர்ந்து கவனிக்கிறது. இப்படி மூளையின் தனி கவனத்திற்கு வரும்போது அந்த பாகத்திற்குரிய மூளையின் செயல்பாடுகள் சிறப்படைகிறது. கந்தசஷ்டியை தினசரி சொல்லும்போது நம் உடல் முழுவதும் மூளை செயல்பாடு அதிகரிப்பதால் இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பதாலேயே இதை கந்தசஷ்டி கவசம் என்று கூறினார்கள். இந்த கவசத்தில் வரும் வரிகளில் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் என்ற ஒரு வரி உண்டு. கிரகங்களின் மாற்றத்தால் நமது உடலில் இரத்த ஓட்டம் மற்றும் வாத பித்த பாதிப்புகள் ஏற்படுகிறது. உடலில் ஏற்படும் எந்த ஒரு வியாதிக்கும் இவற்றில் ஏற்படும் மாற்றமே அடிப்படை. ஆனால் கவசம் படிப்பதன் மூலமாக தினசரி மூளையின் நமது உடலின் உற்று நோக்கி தன்னைத்தானே சரி செய்யும் வேலையை செய்து கொண்டே இருப்பதால் நவகோள்களால் ஏற்படும் உடல் மாறுபாடு கூட பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதே இதன் சாரம். அதையே நவகோள்கள் கூட மகிழ்ந்து நன்மை அளிப்பதாக கூறினார்கள். முருகனின் பெயரால் நவகிரகங்களும் நமக்கு துணை நிற்பார்கள். எதிரிகளின் மனம் மாறி தோழமை உண்டாகும். வீட்டை பிடித்திருக்கும் தரித்திரம், பீடை, செய்வினைகள் அடியோடு அழிந்துவிடும். வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்திகளான லக்ஷ்மி கடாட்சம், குழந்தை பாக்கியம், மன நிம்மதி உண்டாகும். தினமும் கந்தசஷ்டி கவசத்தை பாடுவோருக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். மனமும் உடலும் வலிமை அதிகரிப்பதோடு முகவசீகரம் ஏற்படும். முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் 3 முறை கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். முருகனுக்கு உகந்த நாட்கள் சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் தினத்திலும், முருகனுக்கு விரதம் இருந்து 3 முறை கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதாலும், முருகனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதாலும் நடக்காது என்று நினைத்த காரியங்களும் கூட நிறைவேறும். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அப்போதுதான் நாங்கள் தரும் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.